சிவாய மகா அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதிய வகையான ஆற்றல்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய மாதமாக அமைகிறது நீண்ட நாட்களாக இருந்த மன அச்சம் தேவையற்ற நடுக்கங்கள் நிவர்த்தி அடையப் போகிறது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக நல்ல தைரியசாலியாக இருப்பார்கள் சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கின்றபடினாலே ஆக இப்போது கடந்த சில மாதங்களாக அவருக்கு அவர்களுக்கு உண்டான அந்த சூழ்நிலைகள் கொன்றோம் சரியில்லாமல் இருக்கிறது ஏனென்றால் சூரிய பகவான் பன்னெண்டில் இருந்தார் ஜென்மஸ்தானாதிபதி மாதிரி சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் இருந்து இப்போ ஆறில் இருக்கார் அதனால் தேவையற்ற சில மன அச்சங்கள் நடுக்கங்கள் சில மாதங்களாக இவங்களுக்கு இருக்குது அது எல்லாம் தங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வந்து அமர்கிற சூரிய பகவான் ஆட்சி பலம் வருகின்றபடினாலே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு கண்ணம்பிக்கையுடன் புதிய செயலிலே புதிய வகையான ஆர்வத்துடன் ஈடுபடவிருக்கின்றீர்கள் இந்த மாதத்திலிருந்து அது மட்டும் தங்களுடைய இரண்டாவது ஸ்தானாதிபதியாக இருப்பவர் புத பகவான் அவர் தான் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானம் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தனஸ்தானாதிபதியாக இருப்பவர் புத பகவான் அந்த புத பகவான் இரண்டாம் பாவத்திலே ஆட்சி பலம் அப்படின்னு பேர் இரண்டு அவர் ஆட்சி மட்டும் இல்லை அங்கே தான் ஒரு உச்சமும் கூட அந்த இடத்துல பதினேழாம் தேதிக்கு மேல் அவர் வந்து அந்த ஆட்சி வளம் உச்ச வளம் பெறுகிறார் அதனால் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது சிறிய தொழில் மூலமாக சிறிய முதலீட்டின் மூலமாக பொருட் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இரண்டு பதினொன்றுங்கிறது பன்மடந்தான லாப உயர்வை ஏற்படுத்தி தரும் சிறிய முதலீட்டு மூலமாக பெரிய வகையான வஸ்துக்களை எல்லாம் அனுபவிக்கவிருக்கின்றீர்கள் மேலும் வந்து சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் செல்கிறார் மூன்றாம் ஆதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் செல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வந்து ஜீவனஸ்தானாதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழில் முன்னேற்றம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையிலே ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் அதிகப்படியான உடல் உழைப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை மூன்றாம் பாவத்தில் பருகின்ற புதிய வகையான மாற்றங்கள் நல்லதொரு மாற்றமாக அமைகிறது உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் சுமூக உறவை அவர்கள் ஏற்படுத்தி தருகிறார்கள் ஏழாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கு சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் வரக்கூடிய சனிக்கிழமைகளிலே எல்லாம் அப்படி செய்தீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைவர் ஏற்பட வேண்டும் அதாவது கல்யாணம் ஆகணும்னு இருப்பவங்களுக்கும் கல்யாணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாகும் சனி பகவானே சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த மாதத்தில் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னா இரண்டாம் பாவத்தில் செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முக்கிய ஸ்தானாதிபதி அவர் வந்து நாலாம் அதிபதி அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் செல்கிறார் அதனால் அந்த தனஸ்தானம் வலிமையாக இருந்தா தான் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அதனால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் திருமணம் கை கைகூடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் பல நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார் அதே மாதிரி பனிரெண்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சில செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது அந்த செலவுகளை நீங்கள் சுபா செலவுகளாக முதலீடு செலவுகளாக செய்தீர்களே ஆனால் பல நன்மைகளை பெறுவீர்கள் மூன்றாம் பாவத்தில் சொல்லக்கூடிய கேது பகவானுக்கு குருவினுடைய பார்வைகள் பரகின்ற குடும்பத்திலே சுமூக உறவுகள் அதிகரிக்கும் அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால தனஸ்தானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் சொல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால முக்கியமா சொல்லணும்னா குழந்தை பிறக்க வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது வம்ச அபிவிருத்தி ஆக வேண்டும் என்கிற இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு வம்ச அபிவிருத்தி ஏற்படுகிறது அப்படியாக இந்த மாதம் நல்ல மாதமாக அமைகிறது இன்னொரு சிறப்பு இந்த மாதத்திலே விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் வாழ்க்கை துணைவர் சார்ந்த வகையிலே பல நன்மைகளை அதிகமாக பெறுவீர்கள் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயக பெருமானினுடைய அவதார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ஹஸ்த நட்சத்திரம் அவருடைய ஜென்ம திதி அப்படின்னு பார்த்தோம்னா சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தியில் பெரும்பாலும் ஆவணி மாதம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம் சேர்ந்து வரும் அந்த பாத்திரபதம்னு சொல்லக்கூடிய அந்த மாதம் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசியிலே வருகிறது சரியாக சொல்லலாம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இவ்வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமையிலே விநாயகர் சதுர்த்தி வருகிறது அன்றைய தினம் விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான குழுக்கட்டை அவருக்கு பிடித்தமான பக்ஷணங்கள் இவைகளை கொண்டு நாம் அவருக்கு நிவேத்தியம் செய்தோமே ஆனால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் அவருக்கு விக்ன ஹரர் அப்படின்னு பேர் அதனால் நமக்கு வரக்கூடிய இன்னல்களை நமக்கு வரையக்கூடிய காரிய தடைகளை நிச்சயமாக நிவர்த்தி செய்வார் ஒரு மனிதருக்கு இயல்பாக நாம் கொண்டு ஒரு பரிசு தரோம் அவர் சந்தோஷப்படுவார் அதே பரிசை அந்த நபரினுடைய பிறந்த நாள் அன்று கொண்டு போய் கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார் நமக்கு தேவையான பல சாதகமான விஷயங்களை அந்த முக்கிய நபர் நமக்கு செய்து வைப்பார் இல்லையா அதுபோலத்தான் விநாயகப் பெருமானுக்கு மற்ற நாள்களிலே நாம் படைக்கக்கூடிய விஷயங்களை விட இதுபோல விநாயகர் சதுர்த்தி தினத்திலே நாம் வழிபாடு செய்தோமையானால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இப்படியாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை வழங்கும் இப்படியாக இந்த ராசி பலனை நாம் பார்க்கின்றோம் இந்த ராசி பலன் என்பது தங்களுடைய ஜாதகம் சார்ந்ததாகவும் தசா புத்தி சார்ந்ததாகவும் உங்களுடைய தனித்துவமான லக்னத்தை சார்ந்தும் சில மாறுதலுக்கு உட்பட்டது இருந்தபோதிலும் உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்திலே எப்படியான சிறப்புகள் உள்ளது மேலும் எதை செய்தால் நீங்கள் இன்னும் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் தொழில் வளர்ச்சிகள் அமையும் என்று அடியனுடன் கலந்து உரையாடுவதற்கு கீழ்காணும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக தொடர்பு கொள்ளவும் சிவாய நமகா